இப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. என்னன்னா, ஷாருக் கான்ற பையன் ஆரியன் கான், இவருக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு, பெயில் கிடச்சிருச்சு. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அப்பாவித்தனமாக சிறைவாசலில் இருந்து, நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அவருக்கும் எந்த வித போதைப் பொருள் வியாபாரத்து போதைப் பொருள் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம். வீடியோ பாருங்கள். அப்போ அந்த மாதிரி இவருக்கும் போதைப் பொருளுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, விற்கவும் இல்லை, இவருக்கு அந்த பழக்கமும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்டிக்கலாம், இல்லாத பட்சத்தில் பெயில் கொடுக்கறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அப்பாவிகளில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ பெயில் கிடச்சிருக்கிறது. ஹைகோர்ட்டு, மும்பை ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்து பெயில் கிடச்சிருக்கிறது. இவர் எப்போ வெளியாவார்னா, வர வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை, இந்த மாதிரி தான் அவங்க ஜட்ஜு ஐ மீன் அவர் வக்கீல் சொல்லியிருக்கார்கள். வர வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை அந்த நாளுக்குள்ளே, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அந்த மாதிரி கூடி சீக்கிரமாக இவருக்கு பெயில் கிடச்சி வெளியே வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு வாழ்க்கையை தொலைச்சாச்சு. எந்த பழைய சேட்டோ 2018ல் இவருக்கும் யாருக்கும் போதைப் பொருள் இருக்குன்னு அது ஒரு சேட் மாதிரி போட்டு, வாட்ஸ்அப் சேட்டு 2018ல், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, சார் சாதாரண சேட்டு, ஃப்ரெண்டு கூட பேசின சேட்டு. அதுவும் இவருக்கும் ட்ரக்கு, அந்த சேட்டில் ட்ரக் வியாபாரம் பண்ணியிருக்காரு, இவருக்கு ட்ரக் இருக்குன்னு அது ஒரு பொய்யான கேஸ் போட்டு கடைசியில் விட்ராவாயிடுச்சு. இப்போ அர்ணப் கோஸ்வாமி 2019ல் அந்த புல்வாமா அட்டாக் வாட்ஸ்அப் சேட் வந்ததுக்கு இந்த உள்ள மும்பை ஹைகோர்ட்டோ ஒன்றும் பண்ணலை, குறைஞ்சபட்சம் ஜெயிலாச்சும் போட்டிருக்கணும் ஒரு மாதம் 2 மாதம் அர்ணப் கோஸ்வாமி. அதுக்கெலாம் இது இல்லாமல் இவர் அப்பாவித்தனமாக, அது ஒரு வதந்தி தான் சரியா, அந்த சேட்டுக்கும் இவருக்கும் சம்மந்தமும் இல்லை. 2018ல் இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி சாக்கு வச்சு, இது ஒரு ஒரு பழி வாங்குதல் தான், நல்லா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ஒரு பழி வாங்குதல். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இவருக்கு பின்னாடி கான்னு ஒன்று இருக்கிறக்காண்டி இன்னொரு பாலிவுட் இண்டஸ்ட்ரி, அது வச்சு பேரை கெடுக்கணும், அது வச்சு நிறைய சுரண்டணும்ண்டு இந்த கோஸ்வாமி கோசாவி அந்த நபரும் வச்சு நல்லா ஏமாத்திருக்கார் இவர் ஆரியன் கானை சரியா. இவர் வெளியே வந்துட்டார், ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, கோஸ்வாமி இவருக்கு என்னண்டா அந்த ஃபோட்டோ கொடுக்குறான் பாருங்கள், அந்த மொட்டைத்தலை தான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறையா கேஸ் இருக்குது மேலே, இவர் ப்ரைவேட் டிடெக்டிவ்னு சொல்லி ஒரு ஒர்க் பண்ணிட்டுருந்தான் சரியா. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது, ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே நிறையா முறைகேடு, நிறைய ஏமாற்றிருக்கான், மக்களை காசை ஏமாற்றிருக்கான். எஸ்பெஷலி மலேசியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு வேலை தரேன்னு சொல்லிட்டு அதில் நிறையா பணம், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இவன் மேலே கேஸு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு போலீஸ் காவல்துறை, இந்த கோஸ்வாமியை அரெஸ்ட் பண்ணியாச்சு, கைது செஞ்சாச்சு, புனேல மகாராஷ்டிராவில் கைது செஞ்சாச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துட்டுருக்குது, ஏன்னா இவன் தான் ரொம்ப உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சது சரியா. அந்த பணம் விஷயம் இன்னும் நிறையா கேஸ்லாம் இருக்குது, இவரும் கைது செஞ்சிட்டார்கள். என்ன செக்ஷன் போட்டு எவ்வளோ நாள் ஜெயிலில் இருப்பார் நமக்கு தெரில, அது மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தான் நம்ம பார்க்கணும் சரியா. இவர் இந்த மாதிரி நபர் உட்காந்துக்கிட்டு, இவர் தான் காரணம், நிறையா பணம் வாங்கிக்கிட்டு இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 கோடி வாங்கியிருக்காங்க, 25 கோடி இவன்டாண்டு. அந்த மாதிரி நீங்கள் மக்கள் தெளிவாக இருக்கணும் சரியா. இவனை கைது செஞ்சாச்சு கோஸ்வாமி, அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறது. அதனால் ஏன்னா இந்த ஓவரால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரியன் கான் கேஸ் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் போதைப் பொருளுக்கும் சம்மந்தமும் இல்லை, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சரியா. கடைசியில் இவர் வெளியே வந்துட்டார், ஒரு சந்தோஷமான விஷயந்தான், கூடிய சீக்கிரமாக அவர் வெளியே வந்துடுவார். வெளியே வந்துருச்சுன்னா பழைய மாதிரி நார்மல் லைஃப்க்கு வந்துடுவார். ஆனாலும் கூட நம்ம என்ன ஒரு சொல்கிறோம்னா, மக்கள்கிட்ட நாளைக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் வரலாம்,
இப்போ இவர் சினிமா நடிகைனாலே ஒரு பெரிய அரசியல் எப்சி பெரிய அரசியலுங்கிற பெரிய பணபலம் இருக்கிறனால இவரெலாம் காப்பாற்றிட்டார். நாளைக்கு அப்பாவி மக்களாகிய நாம் இல்லை நீங்கள் நாளைக்கு கைது செய்யலாம். ஒரு ஃபால்ஸ் அக்யூஸ், ஃபால்ஸ் கேஸ் மாதிரி தான். இது பொய்யான கேஸ் தானே? அந்த மாதிரி நீங்கள் மக்கள் தெளிவாக இருக்கணும். நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். அதுக்கு ஒரு தற்காப்புறதுக்காண்டி ஏதாச்சும் நம்ம தேடிக்கணும், சரியா? ஏன்னா பொய்யான கேஸ் போட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சக்கூடாது. ஒரு மாதமாக இவர் வாழ்க்கை முடிஞ்சு, நாளைக்கு நமக்கெல்லாம் வந்தால் எவ்வளோ நாள் ஜெயிலில் இருப்போம் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது என்னான்ட்டு. அதனால் மக்களே நீங்கள் தெளிவாக இருக்கணும். கூடிய சீக்கிரமாக இவர் ஜெயிலேருந்து வெளியே வரணும், சரியா? அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.